ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரிணி அகில் கிரியேஷன்ஸ். நாம ஒரு வீடு இல்லமாகிறதுங்கிற கதையை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம கேட்க போறது அத்தியாயம் 7. இந்த கதையை உங்களுக்கு புத்தகமா படிக்கணும்னா எழுத்தாளர் ராஜாமணி ஐயா அவர்களோட கைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். இந்த கதையோட முந்தைய அத்தியாயங்களை நீங்க இன்னும் கேட்கலைன்னா அதோட பிளேலிஸ்ட் லிங்க் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதையும் கேட்கலாம். வாங்க இப்ப அத்தியாயம் 7 கேட்கலாம். ஒரு வீடு இல்லமாகிறது, அத்தியாயம் 7. யாருக்கோ உதவி செய்ய போய் தன் எதிர்காலத்தையே தொலைத்து கொண்டதை நினைத்து நினைத்து காலமெல்லாம் இனி அழ வேண்டியதுதான் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான். வேறு என்ன செய்வது? பேருந்து திருச்சி சத்திரம் பேருந்தில் நின்றது. நாராயணன் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான். நடைபாதையில் ஒரு சிறிய பாயில் அமர்ந்து இரு கண் தெரியாத பெண்கள் பாடிக்கொண்டிருந்தனர். ஹார்மோனியத்தில் வாசித்து கொண்டே பழைய பாடல்களை அவர்கள் பாடியது மிகவும் அருமையாக இருந்தது. நாராயணனுக்கு அவன் சென்னையில் ஒரு நண்பன் வீட்டு திருமணத்தில் கேட்ட இசை கச்சேரி நினைவுக்கு வந்தது. ஒரு விடுமுறை நாளில் நாராயணன் சென்னையில் தெரிந்தவர் ஒருவரின் இல்லத்தில் நடைபெற்ற ஒரு விழாவுக்கு தன் நண்பனுடன் போயிருந்தான். அது ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. ஒரு பிரபல கர்நாடக சங்கீத வித்வானின் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சங்கீத கச்சேரி நடக்க தொடங்கியது. மேடைக்கு முன்னால் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் பாதி காலியாக இருந்தது. மீதி உள்ள இருக்கைகள் பலவற்றில் அமர்ந்திருந்தவர்கள் பலர் அவரவர்களின் குடும்ப விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். சங்கீத ரசிகர்களில் பலரும் அங்கே இருந்தனர். அவர்கள் மட்டும் அவ்வப்போது சங்கீதத்தை ரசித்து கரகோஷம் எழுப்பிக் கொண்டு இருந்தனர். அதன் ஒலி கேட்டு பேசிக் கொண்டிருந்தவர்களும் கைத்தட்டில் சேர்ந்து கொண்டனர். இதனிடையில் பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கான வரிசை நீண்டு கொண்டே இருந்தது. பரிசு பொருட்களை கொடுத்த பின் சாப்பிட சென்றவர்கள் கூட்டத்தின் சலசலப்பும் இடையிடையே ஒலித்தது. ஒரு கட்டத்தில் சங்கீத வித்வான் சலிப்படைந்து விரைவில் கச்சேரியை முடித்துக் கொள்ள தீர்மானித்து மங்களம் பாடி முடித்துக் கொண்டார். சங்கீத ரசிகர்களுக்கு தான் ஏமாற்றமாயிற்று. சங்கீதத்தை ரசித்துக் கொண்டிருந்தவர்களில் நாராயணனும் அவன் நண்பனும் இருந்தனர். கச்சேரி விரைவில் முடிந்தது அவர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நாராயணனின் நண்பன் நாராயணனிடம், மிக பெரிய வித்வான்களை எல்லாம் இது போன்ற விழாக்களுக்கு அழைக்க கூடாது, அப்படி செய்வது அவர்களையும் சங்கீதத்தையும் அவமதிப்பது போலாகும் என்றார். நாராயணன் அதை ஆமோதித்தான். பிறகு, இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கௌரவத்துக்காக செய்வது, ஆனாலும் இதனால் எல்லாம் இவரது புகழ் ஒன்றும் கெட்டு போகாது, எப்போதும் சங்கீத ரசிகர்களிடையே இவர் பிரபலமாகத்தான் இருப்பார் என்றான். அருகில் இருந்த நண்பர், இருந்தாலும் சினிமா பிரபலங்களுக்கு கொடுக்கும் மரியாதை இவர்களுக்கு இல்லையே என்றார். நாராயணன், சினிமா பிரபலங்கள் சில காலம் வரைதான் புகழுடன் இருப்பார்கள். சினிமா பார்ப்பவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லோருக்கும் அவர்களை தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் சங்கீதமும் வித்வானும் அப்படி இல்லை, எப்போதும் அவர்களின் புகழும் பேரும் நிலை கொண்டிருக்கும் என்று கூறினான். பிறகு தனக்கு ஒரு சினிமா நடிகருடன் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை நண்பனிடம் கூறினான். ஒரு முறை நாராயணன் ரயிலில் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்தான். 2வது வகுப்பு பெட்டியில் அவன் அமர்ந்திருந்த போது அவன் முன் ஒருவர் வந்து அமர்ந்தார். எதிரில் அமர்ந்தவர் தியாகராஜ பாகவதர் போல் தலைமுடியை வைத்திருந்தார். அவருடன் இன்னும் 2 பேர் வந்திருந்தனர். மூவரும் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். எல்லாம் சினிமாவை பற்றியே இருந்தது. நாராயணன் எதையும் கவனிக்காமல் தேவன் எழுதிய துப்பறியும் சாம்பு படித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் சென்றதும் பாகவதர் கிராப் வைத்தவர் எழுந்து கழிப்பறைக்கு சென்றார். பின் திரும்பி வந்து அவர் இருக்கையில் அமர்ந்து நாராயணனை பார்த்து ஹலோ என்றார். நாராயணனும் பதிலுக்கு ஹலோ என்றான். பின் அவர் அவனை பார்த்து, என்னை யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார். நாராயணன் யோசித்து பார்த்தான். ஒன்றும் புரியவில்லை. அவரை முன்னே பின்னே பார்த்தது கூட இல்லை. ஒருவேளை தன்னை அவருக்கு தெரிந்திருக்குமோ என்று நினைத்தான். பின் அவரிடம், தெரியவில்லையே என்றான். அவர் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. ஆனாலும் விடாமல், நீங்கள் சினிமா பார்ப்பதில்லையா என்று கேட்டார். சினிமா என்றதும் அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்தது. வீட்டில் எவரும் அதிகம் சினிமா பார்ப்பதில்லை. நிதிநிலை சரியில்லாததே காரணம். ஆயினும் ஒரு முறை அவன் சினிமாவுக்கு போக கிளம்பினான். அது பழைய மாயா பஜார் என்ற படம். எல்லோரும் பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்றும், அதில் வரும் கல்யாண சமையல் சாதம் பாட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது என்றும் கூறினார்கள். அப்பாவிடம் காசு கேட்டதற்கு அவர் சினிமா டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தார்.
அதுவும் திரைக்கு முன் அமர்ந்து பார்க்கும் கட்டணம். அதற்கும் குறைவான கட்டணம் அங்கு கிடையாது. அப்படி பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு வாரம் வரை கழுத்து நிமிர்ந்தபடியே இருக்கும். அப்பாவிடம் நாற்காலியில் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்றும் அதற்கான காசை கொடுங்கள் என்றும் நாராயணன் கேட்டான். அப்பா பிடிவாதமாக மறுத்தார். அதனால் நாராயணன் அன்று சினிமா போகும் எண்ணத்தை கைவிட்டான். அதன் பிறகு அவனுக்கு படம் பார்க்கும் ஆசையே இல்லாமல் போய்விட்டது. இப்போது பாகவதர் தலைக்காரர் அவனிடம், நீங்கள் சினிமா பார்ப்பதில்லையா என்று கேட்டால் என்ன பதில் கூறுவது? நாராயணன், இல்லை, நான் சினிமா பார்ப்பது இல்லை என்றான். இதை கேட்டு அவர் அருகில் இருந்தவர்கள் சிரித்தனர். ஏதோ நாராயணன் சினிமா பார்க்காமல் பாவம் செய்துவிட்டதை போல் அவர்கள் அவனை ஏளனமாக பார்த்தார்கள். பிறகு அவனிடம், இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரபல நகைச்சுவை நடிகர். எல்லா படங்களிலும் இவர் வருவார். எல்லோருக்கும் இவரை தெரியும் என்று கூறி அவர் பெயரை சொன்னார்கள். நாராயணன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று கூறிவிட்டு துப்பறியும் சாம்புவில் மூழ்கினான். 10 நிமிடம் சென்று நிமிர்ந்து பார்த்தபோது எதிரிருக்கையில் யாரும் இல்லை. நாராயணன் கூறிய பதிலால் அதிர்ந்து போய் எப்போதோ இடத்தை காலி செய்துவிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் அமர்ந்து கொண்டனர் போலும். இதை கூறிவிட்டு நாராயணன், தான் மிகவும் பிரபலமானவன் என்று நினைத்திருந்த அந்த நடிகரை எனக்கு தெரியவில்லை என்றதும் அவர் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே, அதனால் தான் இதை சொல்கிறேன். சினிமாவில் நடிப்பதால் மட்டும் எல்லோருக்கும் எல்லோரையும் தெரிந்து விடுவதில்லை என்றான். இதை கேட்ட நண்பன் சிரித்தான். பின், நீ சொன்னது சரிதான், சினிமா பிரபலங்களின் புகழ் வரையறுக்கப்பட்டதுதான் என்றார். இதற்குள் பரிசு பொருட்கள் கொடுக்க நின்றிருந்த வரிசை சிறிதாயிற்று. நாராயணனும் அவன் நண்பனும் வரிசையில் நின்று பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு மணமக்களை வாழ்த்தி அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டு சாப்பிட விரைந்தனர். அரசாங்க வேலையும் கிடைத்தாயிற்று. அண்ணன்களுக்கும் அக்காவுக்கும் திருமணம் நடந்தாகிவிட்டது. இனி நாராயணனுக்கு பெண் பார்க்க வேண்டியதுதான் என்று அவன் அம்மா தீர்மானித்து அவன் அப்பாவிடம் கூறினாள். அவன் அப்பாவும் பல பேரிடம் கூறி வைத்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரியவர் நாராயணன் வீட்டுக்கு வந்து அவன் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். நாராயணன் மாடியிலிருந்து கீழே வந்தான். அவனை பார்த்ததும் அவன் அப்பா அவரிடம், இவன்தான் என் பையன் என்றார். பெரியவர் அவனை பார்த்துவிட்டு ஒன்றும் பேசவில்லை. பிறகு அவன் அப்பாவை பார்த்து, இந்த காலத்தில் கல்யாணம் என்பது சாமானியப்பட்ட காரியமா? பருப்பு விலை எவ்வளவு ஏறிப்போச்சு, யோசனை பண்ணித்தான் செய்யணும் என்று கூறிவிட்டு கிளம்பி சென்றார். நாராயணனுக்கு அப்போதே புரிந்துவிட்டது, இது சரிவராது என்று. அப்பா, இப்போதே பருப்பு விலையை பற்றி கவலைப்படுபவர் எப்படி செலவு செய்து கல்யாணம் நடத்துவார்? வேறு பார்ப்போம் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு சென்றார். அம்மா ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். 6 மாதம் சென்று கல்யாண தரகர் மூலம் ஒரு சம்பந்தம் வந்தது. பெண் பார்க்க சென்றார்கள். மூத்த பெண் சுமார் ரகம், 2வது பெண் அழகு, நல்ல படிப்பும் கூட. சுமார் ரக பெண் வந்து நமஸ்காரம் செய்தாள். நிமிர்ந்து பார்த்தான் நாராயணன். அவள் கண்களில் கலக்கம் தெரிந்தது. பஜ்ஜி பெண்ணை விட நன்றாக இருந்தது. ஆனாலும் பெண் பார்த்து விட்டு பிடிக்கவில்லை என்று கூறுதல் சரியில்லை என்பது நாராயணனின் எண்ணம். பெண்கள் காட்சி பொருள் அல்லவே, உணர்வுள்ள மனித பிறவி அல்லவா? எனவே அம்மாவிடம், உனக்கு பிடித்திருக்கிறதா? உனக்கு பிடித்தால் எனக்கும் பிடிக்கும் என்றான். அவன் அம்மா அவர்களிடம், நாளை பதில் சொல்கிறோம் என்று கூறிவிட்டு எல்லோரும் கிளம்பி சென்றனர். இந்த பெண்ணை திருமணம் செய்தால் ஒரு சராசரி பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் என்று நாராயணனும் நினைத்தான். மறுநாள் கல்யாண தரகரே வந்து, அந்த பெண்ணுக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ள இஷ்டமில்லையாம், எனவே வேறு இடத்தில் உங்களை பெண் தேட சொன்னார்கள் என்று கூறிவிட்டு சென்றார். சராசரி பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும் பாக்கியம் நாராயணனுக்கு கிடைக்காமல் போயிற்று. அடுத்த வாரம் அருகில் இருந்த கோவிலுக்கு நாராயணன் சென்றபோது சந்ததியில் அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு வாலிபன் தாலி கட்டி கொண்டிருந்தான். அருகில் அவள் அப்பா அம்மா மற்ற உறவினர்களும் கூடியிருந்தனர். அங்கே நின்று கொண்டிருந்த கல்யாண தரகர் அவனை பார்த்ததும் கோவில் தூணுக்கு பின் மறைந்தார். அவன் எதையும் கவனிக்காதது போல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். பிறகுதான் தெரிய வந்தது, அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து கொண்டிருந்ததையும் பெற்றோர்கள் சம்மதிக்காமல் இருந்ததால் அந்த பெண் வரும் வரன்களை எல்லாம் தட்டி கழித்து கொண்டிருந்ததால் கடைசியில் பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் சம்மதித்து இந்த கல்யாணம் நடந்ததாகவும் தெரிய வந்தது. காதலுக்கு கண் இல்லை என்று சும்மாவா சொன்னார்கள்? ஆனால் ஒன்று, இது முன்பே தெரிந்திருந்தால்
பெண் பார்க்க போகும் அன்று தேவையில்லாமல் இருமுறை ஷேவ் செய்திருக்க மாட்டேன் என்று நாராயணன் நினைத்து கொண்டான். எது நடந்தாலும் நாராயணன் பெண் பார்க்கும் படலம் தொடர்ந்தது. ஒரு முறை பெண் பார்க்க போன போது பெண் மிகவும் உயரமாக இருந்தாள். நாராயணன் 5'2" உயரம்தான். ஆனால் பெண் 5'7". அம்மா, உயரம் பற்றி கவலைப்பட வேண்டாம், சரி என்று சொல் என்றாள். நாராயணன் வேண்டாம் என்று கூறிவிட்டான். அவன் அம்மாவுக்கு வருத்தம். அதற்கு என்ன செய்வது? 7 இங்கே நிறைவடைகிறது. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.